கோலி சோடா படத்தில் வந்த நடிகை தற்போதைய நிலை என்ன தெரியுமா? கோலி சோடா படத்தில் யதார்த்தமான நடிப்பின் மூலம் அனைவரையும் கவர்ந்தவர் நடிகை சீதா. சென்னையை சேர்ந்த சீதா வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர். கோலி சோடா படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிக யதார்த்தமாக நடித்திருப்பார். படத்தின் வாய்ப்பு கிடைத்தது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட போது உன் மூஞ்சில எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்க என்றெல்லாம் கமெண்ட் அடித்துள்ளார்கள் அவரின் நண்பர்கள். ஆனாலும் அவருடைய அம்மா மட்டுமே பக்கபலமாக இருந்ததாகவும் பெரிய ஆளாக வருவே என தனக்கு சப்போர்ட் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். முதன் முதலில் கோலி சோடா வாய்ப்பு வந்தபோது கூட யாரோ சும்மா நம்மை கேலி செய்கிறார்கள் என முதலில் எண்ணிய சீதா, பின்னர் உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பேசிய பிறகு உண்மையாகவே ஒத்துக்கொண்டுள்ளார். கோலி சோடா 1.5 எனும் அதன் அடுத்த பகுதியில் இவர் நடித்திருக்கொண்டிருக்கிறார். அங்கு போனாலே கவலை எல்லாம் மறந்துவிடும், ஜாலியாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 10 என்றது கொள்ள, மயாநதி போன்ற படங்களிலும் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எலும்பும் தோளுமாய் மாறிய ரோபோ சங்கர், காரணம் என்ன? உண்மையை உடைத்த மகள். தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் ரோபோ சங்கர். ஸ்டாண்ட் ஹப் காமெடியனியாக பயணத்தை தொடங்கிய ரோபோ சங்கர் தனது தனித்திறமையாலும் கடினமான உழைப்பாலும் இன்று வரை பெரிய திரையில் ஜொலித்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை நாயகன், குணச்சித்திர நடிகர் என பல கதாபாத்திரங்களிலும் முன்னணி நாயகர்களின் படங்களிலும் நடித்து வருகிறார். 2019 வெளியான தி லயன் கிங் திரைப்படத்திற்கும் பூம்பா என்ற கதாபாத்திரத்திற்கும் இவர் குரல் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சமீபத்தில் வெளியான இவரின் புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் பேரதிர்ச்சி அடைந்தனர். காரணம், உடல் மெலிந்து மிக ஒல்லியாக காணப்பட்டார். இதற்கு என்ன காரணம், எதனால் இந்த எடை இழப்பு என பலரும் பலவிதமாக கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பதிலளித்துள்ள ரோபோ சங்கரின் அண்ணன் மகளான இந்து, சித்தப்பா படங்களில் பிஸியாக இருந்தார், படத்திற்காக உடல் எடையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு வருடமாகவே உடல் எடை குறைப்பில் கவனம் செலுத்தினார். அத்துடன் 2-3 நிகழ்ச்சிகள் இருந்ததால் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. இதனால் அவர் மஞ்சக்காமலையால் பாதிக்கப்பட்டதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். இதுதான் எடை இழப்புக்கு காரணம், வேறு எதுவும் கிடையாது என தெரிவித்துள்ளார். எதிர்நீச்சல் விசாலட்சுமி அம்மா பாவாடை தாவணியில் எப்படி இருக்காங்க வைரலாகும் புகைப்படம். எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கும் சத்யபிரியா பற்றி நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். சீரியல் இப்போது விறுவிறுப்பான கதைக்களத்துடன் வேற லெவலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சீரியல் முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்கிறார் இயக்குனர் திருச்செல்வம். இந்த சீரியலில் இருக்கும் ஆதி குணசேகரன் தான் அனைத்து பெண்களையும் அடிமை போல் நடத்துகிறார். அதனால் சீரியல் பார்ப்பவர்கள் எல்லாம் அவரை திட்டி தீர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் 4 அண்ணன் தம்பிகள், இவர்கள் அனைவரும் திருமணம் முடித்து விட்டார்கள். இந்த அண்ணன் தம்பிகளுக்கு தயாராக நடிப்பவர் தான் சத்யபிரியா. நாயகியாக நடித்து பிரபலமானவர் சத்யபிரியா ஆந்திராவை சேர்ந்தவர். இவரின் பெயர் சத்யவதி. சினிமாவிற்கு பின் தான் சத்யபிரியா என மாறியிருக்கிறார். விஜயநகரத்தில் படிப்பை முடித்திருக்கிறார். சிறுவயதில் இருந்து முறைப்படி நாட்டியம் பயின்று 1000-க்கும் அதிகமாக நிகழ்ச்சியை அரங்கேற்றி பல பெருமதியான பரிசில்களையும் பெற்றிருக்கிறார். முதன் முதலில் 1974 பாலதுருவை என்று இந்தி படத்தில் வில்லியாக அறிமுகமானவர். பிறகு மலையாள படங்களில் நடித்து வந்தார். இவர் ஹிந்தி, மலையாளம் போன்ற திரைப்படங்களில் நடித்த பிறகுதான் தமிழில் சத்யபிரியா என்ற பெயருடன் 1975 மஞ்சள் முகமே வா திரைப்படம் மூலம் அறிமுகமானவர். அந்த படத்தில் அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைக்கவே அடுத்தடுத்து இவள் ஒரு சீதை, முதல் இரவு, மாம்பழத்து வண்டுகள், தீபம் படத்தில் சிவாஜியுடன் வில்லி கேரக்டர் என பல படங்களில் நடித்தார். மேலும் கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் நடித்து 50 சினிமாவில் நடித்திருக்கிறார். பிறகு 1979 கன்னட தயாரிப்பாளர் முகுந்தன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகியவர் பார்த்திபனின் புதிய பாதை என்ற படத்தில் நடித்து ஆரம்பித்தார்.
தொடர்ந்து பல படங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களிலும் வில்லியாகவும் நடித்திருக்கிறார். பிறகு வெள்ளித்திரையில் இருந்து சின்ன திரைக்கு பகல் கனவுதான் கோலங்கள், சூர்யா, பாரதி நம்ம குடும்பம், ரோஜா கூட்டம், இதயம், வம்சம், கல்யாண பரிசு, ரன், மகாலட்சுமி, நீதானி என் பொன் வசந்தம் என பல சீரியல்களிலும் நடித்து முடித்து விட்டுதான் தற்போது எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் டப்பிங் கலைஞராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறார். கோலிவுட் மற்றும் ஹாலிவுட் வரை அனைத்து சினிமா தகவலையும் தெரிந்து கொள்ள நம்ம கோலிவஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.